கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் திருநங்கை பாஸ்டர் ஏஸ்தர் பாரதி மலேசியாவில் இருந்து இந்த நாளிலே உங்களுடன் சிந்தனைக்காக ஒரு சின்ன ஒரு வசனம். பிலிப்பியர் 4:5 சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு ஊரிலே அழகான ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவளுடைய குரல் வளம் கூட அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஒரு நாள் அவள் பெரிய உயர்ந்த ஒரு பொறுப்பிலே அவளை உயர்த்தி வைத்தார்கள். ஆனால் அவளுக்குண்டான சுவாபத்திலே அவள் அநேக பேரை கடிந்து கொள்ளுவாள், அநேக பேரை கோபப்பட்டு எரிச்சலடைந்து திட்டிக் கொண்டே இருந்தாள். அதனால அவள் குடும்பத்திலே அந்த தாய்க்கு அதிகமாக மன வருத்தம் வந்தது. ஒரு நாள் அவளுடைய ஆபீஸ்ல அவளை சட்டென்று வேலையை விட்டு நிறுத்தி விட்டார்கள். காரணம், அவ அதிகமாக கோபப்பட்டு மக்களிடம் பேசியதால். அழகு இருந்தது, அழகான இனிமையான குரல் இருந்தது, அநேக பேர் அதற்கு மதிமயங்கினாலும் அவளுடைய கோபத்தினாலே தன் வேலையை இழந்து விட்டாள். அன்புக்குரியவரே, இதை குறித்து அவங்க தாய் அந்த மகளை கண்டித்தாலும் அவளுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அன்பு சகோதரர்களே, ஒரு நாள் அவள் தாய் சிந்தித்தாள், எப்படியாவது இவளுக்கு இவளுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தன் தம்பியுடன் அவள் சண்டை போடும் பொழுது தாயான அவள் கண்ணாடி எடுத்து அவள் முகம் முன்னாடி காட்டிவிட்டாள். காட்டினவுடன் சண்டை உச்ச கோபத்தில் இருந்த அந்த மகளோ சற்று சாந்தமாகி கோபப்படுவதை நிறுத்தி விட்டு கொண்டாள். ஏன், என்ன நடந்தது தெரியுமா? அந்த கண்ணாடி முன்னாடி தன் அழகான முகம் கோபத்தினாலே அகோரமாக தெரிந்ததனால் சாந்தமாக அவள் மாறி தன் கோபத்தை அடக்கி கொண்டாள். இன்றைய நாட்களும் இதே மாதிரி தான். நமக்குள்ள நிறைய குணாதிசயங்கள் இருக்கிறது. அன்பு இருக்கு, கனிவு இருக்கு, பொறுமை இருக்கிறது, பாசம், நேசம், விட்டு கொடுப்பது எல்லாம் நமக்குள்ள அழகாக நம்ம தோற்றம் அளித்தாலும் ஏதோ ஒரு கோபம் மாத்திரம் நம் குணாதிசயங்களை அத்தனை உடைத்து போடுகிறது. உங்களை அழகாய் உருவாக்கி இருக்கிற கர்த்தர் உங்களை மகிமையாக நடத்துகிறார். உங்கள் கோபத்தை கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது கர்த்தர் சாந்தப்படுத்துவார். அந்த சாந்த குணம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.